आंमी तकवल पंदि महिच्ची अड़े वो नवर अभुत तकवले सकती टीवियूड़ा उ पगर्को नहीं निक्च की अमोह आदर तरव नर पाक लाइक पड़ी शेर पड़ी कमेंट पड़ी इलाल महिचिया सर इं मुख्य विषयते उोड़पो मुख्य विषयमान इंक मुख्य विषय वास्तु दोषम नींवेम वास्तु पिया उड़ इच कट मुड़ा सब पे वास्तु सर इंटालों किचन कलटी इंज वो बाथरूम टॉयलेट इंजमाको सब पेरा सब वीटे अमेपोक अभी मतकूर संद आना पल ना मुड़ा इधारण और अपाचमेंट वीडे वही अपाचमेंट अंजाव माड़े वीडियो वास्तु पुलिया लाभस्थान वासल व्रय स्थान अकेलमा अपाचमेंट पूरा उड़ेमारी कटिपान अमेरा सब पे नलवली कटिपीन अग्नि मूल्य किचन वडक ईशान मूल मत मुड़ाकूर वायपी इप्ली वास्तु सब तवान विषय वडक मूले ईशान टॉयलेट बाथरूम वरकूड़ा अग्नि मूले अं अड़ वरलामेंस्टर बेडरूम अगे वरकूड़ा तेमे मूले पदकूड़ा वडक मूले उयरकूड़ा अग्नि मूले मास्टर बेडरूम अगे वरकूड़ा इप्ली नशय ईशान सामी रूम वो ईशान टॉयलेट को वास्तु पुल लाभस्थान वासल व्रयस्थान वासल वास्तु पुल इतमी वास्तु दोषम वीटल आना नहीं पुलानी ये सर चलुरी आना सर एंगकूर वसद वाई अंकूर अटल इलेना इपड़े वास्तु पुलान वीटलदा इतर परहारे ना कीड़े अब वास्तु पुलिया वह अग्नि मूल सामी रूम पटी ईशान मूल टॉयलेट बाथरूम वंटेमारी एलिए तलग मारे सिंह चिना तव वास्तु वह इतक कटकूर वायपू इड़ कटे अंदर वसद इन्ट कासुदा आना इटकूर वसद अंतमा वायपे नहीं कटोना मुड़ी मुड़चा कटोम अनालोम वास्तु पाक वीड कट मुटे काटीना वात इन वे वो मेप क्री कुम अदारी इंजीनियर को पड़ते क्री तुरंत काटीना सरीपले अंदमे मूल वरुण वडक मूल वरुण तनक मूल वरुण यद लाभस्थान यद विदयस्थान एं बेडरूम वरुण एं पक तला वड़कों बीरो पक वोण सामी एं कटोण सामी पड़म एं पक पाकोण इंदवे पड़म एं पकमण एं दिश उयर वो दिश पलमाण एं किण वल अल्द ट्यूबल वा वो टॉयलेट कुली एंद पक्कम वेक्कणुम टॉयलेट बाथरूम एंद पक्कम कट्टणुम अदिल कुलिक्किरदु एंद पक्कम पार्त्तु कुलिक्कणुम इप्पडी सूपरा पल विषयंगल इरुक्कु आना इदेल्लाम नींगल विडत्त वांगिट्टु एंगले कोंडे काट्टु नींगलना एल्लाम क्लीना सोल्लि तरुवोम अदे मारि कल आना ओरु वीड कट्टिट्टु सिल पेर वीड कट्टिविरुम वंदु मात्त सोल्लुवोम अदु मात्तकूडिय वसदिगल इरुक्कु मात्ति विट्रलाम आना पल वीडुगल्ल मात्तकूडिय वायप्पु इल्लै अप्प नांगल एन्नैया सेय्यिरदु इदु ओरु विषयम் இப்போ நான் வாஸ்து புளையா இருந்தா என்ன நடக்கும் வீட்ல நல்ல விஷயங்கள் நடக்காது கடன் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும் வீட்டுக்கு வர பிடிக்காது வீட்ல அடிக்கடி சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து கொண்டே இருக்கும் வீட்ல நோய் பிரச்சனை இருக்கும் மாறி மாறி ஏதாவது நோய் வந்து கொண்டே இருக்கும் ஆரோக்கியத்துல குறைபாடு ஏற்படும் பைபாஸ் ஆபரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி
வீடு வந்து செழிப்பாக இல்லை, பார்க்கக்குள்ள எனக்கு சங்கடமாக இருக்குது ஐயா, வீட்டுக்கு வந்தோன்னே மனசில் பயம் ஏற்படுது, கவலைப்படுறேன், ராத்திரியில் தூங்க முடியலை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாஸ்துவினால் வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால், வீடு உங்களுடைய வாஸ்துப்படி உங்களுக்கு வீடு அமையவில்லை என்றால் இந்த மாதிரி பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னையா செய்யலாம், எனக்கு பிரச்சனை இருக்குது, வீடும் வாஸ்துப்படி இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சண்டை வருது, அமைதி இல்லை, குடும்பத்தில் பிரிவு ஏற்படுது, எல்லாம் இருக்குது, என்ன செய்யலாம் என்றால், இதுக்குத்தான் ஒரு அற்புதமான வழியை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். பௌர்ணமி அன்றைக்குத்தான் இதை நீங்கள் செய்ய வேண்டும். பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி அன்றைக்கு வீட்டினுடைய தலைவாசலுடைய நீளத்தையும் அகலத்தையும் அலர்ந்து அளந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஜாம் வாங்கும் போது கீஸ்ட் பெயர் இருக்கிறதா என பார்த்து வாங்குங்கள். வீட்டுக்கு ஒரு தலைவாசலுன்னு இருக்கும், அந்த தலைவாசலின் நீளம் என்ன, அகலம் என்ன, அந்த வாசலை இப்படி எத்தனை அடி, இப்படி எத்தனை அடி, இப்படி அநேகமாக வீடு 3 அடி 4 அடி அகலம் இருக்கும், 7 அடி 6 அடி வாசல், 6.5 அடி 7 அடி இருக்கும் உயரம். அப்போ இந்த வீட்டு தலை வாசலின் உயரத்தையும் நீளத்தையும் அளந்து எடுத்து கொண்டு போய் முதல்ல அருகம்புல்லில் ஒரு மாலையை வாங்கி பேரம் பேசாமல் வாங்கணும். மாலை விற்கிறவன்கிட்ட போய் 5 ரூபா குறைச்சி கொடு, 10 ரூபா குறைச்சி கொடுன்னு கேட்கக்கூடாது, பேரம் பேசக்கூடாது. சொல்லுற விலைக்கு அருகம்புல்லு மாலையை கட்டி கட்டி எடுங்க. சின்ன மாலையாக தான் இருக்கும். இல்லை அவருக்கு ஏற்கனவே சொல்லி எனக்கு 7, 14, 15, 18 அடி மாலை வேணும்னு கேட்டிங்களா இருந்தால் அவர் 18 அடி நீளத்துக்கு அருகம்புல்லில் மாலை கட்டி தருவார், முதல் நாளே சொல்லுவீங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும், சின்ன சின்ன மாலைகளை வாங்கி ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். வீட்டினுடைய உயரம், வீட்டு வாசல் நிலையினுடைய உயரம் அகலத்தை பார்க்குற மாதிரி அருகம்புள்ள மாலை வாங்கி அதை அப்படியே போடுங்கோ, பௌர்ணமி அன்றைக்கு போடணும். அப்படி போட்டுடுறது அல்லது லட்சுமி கடாட்சம் கிடைக்க வேணுமா இருந்தால் வெற்றிலையில் மாலையை வாங்கி போடலாம். ஒன்று அருகம்புல்லு அல்லது வெற்றிலை, ரெண்டில் ஒன்ற வீட்டினுடைய நீளம் அகலம் பார்த்து அந்த நிலை அளவுக்கு அதை போட வேணும். அது ஒரு நாள் பூரா இருக்கணும், வெப்போ பௌர்ணமி அன்றைக்கு ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த நாள் அந்த மாலையை எடுத்து தண்ணிக்குள்ளே ஊற போட்டுட்டு அந்த மாலையை ஒரு வெள்ளை துணியில் மூட்டையாக கட்டி அதை கொண்டு போய் கடலில் போடலாம். அருகம்புல்லு மாலை போட்டால் வாஸ்து தோஷம் நீங்கும். லட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்கு வெற்றிலையில் மாலையை போடலாம். வீட்டினுடைய தலை வாசல், பிரதான வாசலினுடைய முழுசு அப்படி வாசல் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வெற்றிலை மாலை அல்லது அருகம்புல் மாலை பௌர்ணமி அன்றைக்கு போடுங்க. அந்த வெற்றிலை மாலை என்ன செய்வீங்கள், தண்ணிக்குள்ளே ஊற போடுங்க. அதுக்கு பிறகு அந்த மாலை ஒரு வெள்ளை துணியில் கட்டி ஓடுகின்ற நீரில் போட்டு விடுங்கள். கடலில் கொண்டே போடுங்கோ, குளத்தில் கொண்டே போடுங்கோ, பாலடைந்த கிணத்துல கொண்டே போடுங்கோ, அந்த நீரை போட்டாச்சு. அந்த ஊற வச்ச தண்ணி இருக்குத்தானே, அந்த தண்ணியை நீங்கள் வீடு பூராக தெளித்து விடுங்கள், வாஸ்து தோஷம் நீங்கிவிடும். இப்போ நான் சொல்கிறது ஆழமாக புரிந்து கொள்ளுங்கோ, எங்களோட வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது, அதை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை, அப்போ என்ன செய்யணுமா இருந்தால் இந்த மாதிரி பௌர்ணமிக்கு பௌர்ணமி ஒரு 3 பௌர்ணமி அல்லது ஒரு 5 பௌர்ணமி 9 பௌர்ணமி இதை செய்து பாருங்கள். உங்களுடைய வீட்டில் இருந்து தேவையில்லாத வரக்கூடிய சண்டைகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். வீட்டில் அடிக்கடி நோய் நொடிகள் வந்தால் அது இல்லாமல் போயிடும். பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறைந்திருந்தால் நல்லா படிக்க தொடங்குவாங்க. வெளிநாட்டு பிரயாணம் தடைப்பட்டிருந்தால் அது சரியாக போயிடும். நிறைய பேர் இதை செய்து கை மேல் பலன் கண்ட பரிகாரம் உண்டு. பௌர்ணமி அன்றைக்கு அருகம்புல்லு மாலை போடுங்கோ, வெற்றிலை மாலை போடுங்கோ, வீட்டு வாசல் ஃபுல்லாக போடுங்கோ. அப்படி போட்டுட்டும் அதை கொண்டு போய் தண்ணியில் ஊறப்போடுங்க ஒரு நாள் பூரா. அதுக்கு பிறகு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளியுங்கோ, அந்த ஊறப்போட்ட அந்த அருகம்புல் மாலை அல்லது வெற்றில மாலை ஒரு வெள்ளை துணியில் கட்டி ஓடுகின்ற நீரில் போட்டு விடுங்கள். இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்களா இருந்தால் வாஸ்து தோஷம் முழுமையாக நீங்கும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போயிடும். படிக்காத பிள்ளைகள் படிக்க தொடங்கிடும். நோய் நொடிகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். வீட்டுக்குள்ளே அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேலோங்கி காணப்படும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் 3 பௌர்ணமி அல்லது 5 பௌர்ணமி தொடர்ந்து செய்து வர வேண்டும். இது வந்து வாஸ்து பிரச்சனைக்காக மெயினாக செய்கிற விஷயம். வெற்றில மாலை போடுறது லட்சுமியே கிடையாது. வீட்டில் காசு தங்குதில்லையா,
நிறைய உழைக்கிறேன், காசை கொண்டு வைக்கிறேன், செலவு போய்கொண்டே இருக்குது, எவ்வளவு உழைச்சாலும் காணாமல் இருக்குது, காசு வீட்டில் தங்குது இல்லை, என்ன செய்யறேன்னு தெரியல, காசு எவ்வளவு உழைச்சி கொண்டு வச்சாலும் 5 ரூபா வந்தால் 10 ரூபா செலவுண்டு விடுது. அப்போ இந்த முறை 25,000 சேமிப்பம்னு பார்த்தா 50,000 ஒரு செலவு வருது. என்ன செய்தாலும் எனக்கு காசு வீட்டில் தங்குதே இல்லை. நல்லா உழைக்கிறேன் ஐயா, நல்லா கஷ்டப்படுறேன், 10 மணித்தியால் நான் வேலை செய்கிறேன், விடாமுயற்சி ஐயா, நான் சோம்பேறியே இல்லை, ஆனாலும் காசு தங்க இல்லை. அப்படியானவர்கள் இந்த வெற்றிலை மாலையை போடுங்கோ. வீட்டு வாசல் நிலைக்கு வெற்றிலை மாலையை போட்டு வந்தால் காசு தங்கலன்னு நினைக்கிறாக்களுக்கு காசு தங்குவதற்கு வாய்ப்புண்டாகும். வாஸ்து தோஷத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். என்ன நேர்களே, இன்றைய தினம் ஒரு அற்புதமான தகவலை தெரிந்து கொண்டோம். வாஸ்து தோஷம் நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரிந்து கொண்டோம். வீட்டில் லட்சுமி கடாச்சத்துக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பார்த்தோம். இந்த ரெண்டையும் நிறைய பேர் செய்து பலனடைந்துள்ளார்கள். அதை நீங்களும் செய்து பலனடைந்து நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.